எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சேதுபதி பேசுகிறேன். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மதித்து ஆளுநர் அவர்கள் பேரறிவாளன் அவர்கள் விடுதலை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமால் அவர்களோட 29 வருட போராட்டம் ஒரு குற்றமற்றவருக்கு விடுதலை கொடுங்க வேண்டி கேட்கும். தயவுசெய்து உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மதித்து பேரறிவாளன் அவர்களை சீக்கிரமாக விடுதலை பண்ணணும். நன்றி. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கடந்த 30 வருஷமா சிறையில இருக்கும் பேரறிவாளனை விடுதலை செய்ய வலியுறுத்தி தாய் மனம் மேங்குது அப்படிங்கிற பாடல் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல பேரறிவாளனோட தாயார் அற்புதம்மாள், திரைப்பட இயக்குநர்கள் பொன்வண்ணன், மிஷ்கின், வெற்றிமாறன், ப. ரஞ்சித், நடிகர்கள் சத்யராஜ், விஜய் சேதுபதி, சமுத்திரகனின்னு சில பிரபலங்கள் வீடியோ கால் மூலியமா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்க நடிகர் சத்யராஜ், பேரறிவாளனோட விடுதலைக்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு, இந்த வழக்குல சிறையில இருக்கக்கூடிய 7 பேரோட விடுதலைக்காக தமிழ் சமூகம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை எடுத்து பேசியிருக்க நடிகர் விஜய் சேதுபதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிச்சு தமிழக ஆளுநர் பேரறிவாளனை விடுதலை செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதே மாதிரி இயக்குனர் ப. ரஞ்சித் விசாரணை அதிகாரியே நிரபராதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் அரசியல் காரணத்துக்காக விடுவிக்காம தாமதிக்கிறது கவலையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து சோசியல் மீடியாவில இப்ப ரிலீஸ் பேரறிவாளன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் உருவாக்கி பல நெட்டிசன்களும் தாயின் மனம் மேங்குது பாடல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பேரறிவாளனோட தாயார் அற்புதம் சட்டம் தன்னோட வாசல திறந்ததுக்கு அப்புறமாவும் பேரறிவாளனோட விடுதலையில நியாயமோ தர்மமோ இருக்கிறதுனால அது உடனடியா நடக்கணும் அப்படின்னு போராடும் நல்ல இதயங்கள்ல நானும் ஒருத்தன், ரிலீஸ் பேரறிவாளன் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. அதே மாதிரி சமுத்திரகனி அறிவின் அப்பா உடல்நிலையை பத்தி நான் விசாரிச்சேன், மிக கவலையா இருக்கு, மாண்புமிகு முதல்வரே ஆளுநரை சந்திச்சு அறிவு விடுதலை கோப்புல உடனடியா கையெழுத்து பெறுங்க அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு. நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி, நிரபராதியான சகோதரர் பேரறிவாளனை விடுதலை செய்யணும், உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் தாமதிக்கிறது நீதி இல்ல அப்படின்னு போட்டிருக்காரு. நடிகர் பிரகாஷ்ராஜ், 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. பிளீஸ் ஜாயின் வித் அஸ் டு ஸ்டாண்ட் இன் சாலிடரிட்டி, பிளீஸ் ஷேர் திஸ் ரிலீஸ் பேரறிவாளன் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ், குற்றமே செய்யாத ஒருத்தர் 30 வருஷமா ஜெயில இருக்காரு, தன்னோட மகனை காப்பாத்துறதுக்காக 30 வருஷமா ஒரு தாய் போராடிட்டு இருக்காங்க, பிளீஸ் லெட் தி மதர் அண்ட் சன் லிவ் அ ஃப்ரீ லைஃப் அட்லீஸ்ட் ஃப்ரம் நவ் அப்படின்னு போட்டு ரெக்வஸ்ட் டு சிஎம் அண்ட் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, ஜஸ்டிஸ் டு தெம், ரிலீஸ் பேரறிவாளன் அப்படின்னு போட்டிருக்காரு. இதே மாதிரி சோசியல் மீடியாவில பல நெட்டிசன்களும் பிரபலங்களும் ரிலீஸ் பேரறிவாளன் அப்படிங்கிற ஹேஷ்டாக பதிவிட்டு நிரபராதியான பேரறிவாளனை விடுதலை செய்ய சொல்லி கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அன்சீன்ல நான் பார்த்தேன், அனிதா கிட்ட போய் என்ன பார்த்து பேசு அப்படின்னாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்தது. இதை யாரும் தட்டியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பார்த்தாலும் பயப்படுறாங்க. மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.